நம்ம சேனலில் வீடியோ போட்டவனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தரமாக வரும் சரி வாங்க வீடியோ போகலாம் வணக்கம் நண்பர்களே பிரபல நடிகரும் சின்ன கலைவாணர் பத்மஸ்ரீ என்றெல்லாம் அழைக்கப்படும் விவேக் வந்து உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் சிம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார் சிகிச்சை பலன் இல்லாமல் கடந்த பதினேழாம் தேதி காலையில் நாலு முப்பத்தி அஞ்சு மணி அளவில் உயிர் பிரிந்தார் அப்படின்ற செய்தியை மருத்துவமனை அதிகாரபூர்வமாக வெளியிட்டது இதனைத் தொடர்ந்து மக்கள் அனைவருமே ரொம்ப சோகத்தில் மூழ்கி இருந்தாங்க அதை தொடர்ந்து ரசிகர்கள் பலரும் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய உடலுக்கு அஞ்சலியும் செலுத்துனாங்க அவருடைய அந்த உடலை சொந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் திரைப்பிரபலங்களும் நிறைய பேர் நேரில் வந்து அவங்களுடைய அஞ்சலியை வந்து செலுத்தினாங்க இதுக்கு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கருத்துக்களை வந்து தெரிவித்தாங்க கொரோனா ஊசி தான் இவரை வந்து இறந்து போனார் கொரோனா ஊசி நேர்த்திக்கு போட்டு இன்றைக்கி வந்து இறந்து போயிட்டாரு அப்படின்னா அந்த கொரோனா தான் ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி வந்து சொன்னாங்க ஆனால் அரசு தரப்பில் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இது இந்த மாதிரி வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இவருக்கு இதயத்தில் தான் வந்து பிளாக் இருந்திருக்குது அதனால தான் வந்து இறந்து போயிருக்காரே தவிர கொரோனா ஊசிக்கும் அவர் இறந்ததுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க அந்த மருத்துவமனையிலையும் அதுதான் தான் வந்து குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்க பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நடிகர் மன்சூர் அலிகானும் வந்து தன்னுடைய கருத்தாக இதை முன் வச்சார் கொரோனா ஊசி எதுக்கு போட்டிங்க அதில் என்ன கண்டென்ட் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க அவர் மீதும் வழக்கு பதிவு செஞ்சு இப்போ அவரும் வந்து பார்த்திங்கன்னா முன்ஜாமீன் வந்து கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து ஃபைல் பண்ணியிருக்கார் இப்படி போயிட்டுருக்கிற இந்த ஒரு சுச்சுவேஷனில் நடிகர் விவேக் வந்து கடைசியாக பேசின ஒரு வீடியோ தற்பொழுது சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வந்துகிட்டு இருக்குது அப்படி அந்த வீடியோவில் அவர் என்ன பேசினார் அப்படின்னா மக்கள் அனைவருமே இந்த முதல் கட்ட கொரோனாவை எதிர்த்து போராடி ஓரளவு கட்டுக்குள்ளே கொண்டு வந்தோம் கொரோனா ஓரளவு கண்டு கட்டுக்குள்ளே கொண்டு வந்ததுக்கப்புறம் ஒரு சில தளர்வுகளை வந்து கவர்மெண்ட்டு ரிலீஸ் பண்ணிச்சு இந்த மாதிரி ஃபிஃப்டி பர்சன்ட்டு வந்து மால் தேட்டரு இந்த மாதிரி இடத்துக்கெலாம் வந்து கொடுக்கலாம் நூறு சதவீதம் மக்கள் கூட கூடாது இந்த மாதிரி நெ நிறைய இது ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில தளர்வுகளை வந்து கொடுத்தாங்க அந்த ஒரு சா சாக்கை வந்து பார்த்திங்கன்னா நிறைய மக்களிடையே வந்து மீண்டும் கொரோனா ஆலையை வந்து ஏற்படுத்தி நிறைய மறுபடியும் வந்து இப்போ ஸ்ப்ரெட் ஆகவும் இப்போ புதிய கட்டுப்பாடுகள் விதிக்க ஆரம்பிச்சிருக்குது அதனால் தயவு செஞ்சு மக்கள் அனைவரும் ஒழுங்கான முறையில் மாஸ்க் அணிய வேண்டும் அப்படின்றது தான் என்னோட குறிக்கோள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நிறைய வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு துணியை ஏதோ ஒரு காரணத்துக்காக சும்மா அப்படியே சேலையை பொத்திக்கிறது துண்டை கட்டுறது அப்படின்னு சொல்லிவிட்டு முகத்தை முடுறாங்க அந்த மாதிரி வந்து இருக்கக்கூடாது ப்ராப்பராக ஒரு மாஸ்கை வாங்கி மூக்கையும் வாயையும் வந்து மூடணும் கண்ணை வந்து விட்டுட்டு மூக்கையும் வாயையும் வந்து மூடணும் அதே மாதிரி பேசும்போது ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா மாஸ்க்கை கீழே இறக்கி விட்டுட்டு பேசுகிறாங்க நீங்கள் பேசுகிறதாலையும் கூட வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அதனால் பேசும்போதும் வந்து மாஸ்க்கு உங்கள் வாயிலே தான் இருக்கணும் அது அதிலேயே தான் நீங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து சொல்லியிருந்தார் அந்த வீடியோ தற்பொழுது வந்து சமூக வலைத்தளங்களில் வந்து வைரல் ஆகிட்டு இருக்குது இது ஒரு எச்சரிக்கை வீடியோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு இந்த வீடியோ பார்த்து கருத்துக்களை மறக்காம உங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் முடிதலுக்கு இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க கூட நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் தேங்க் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்